தமிழக பொருளாதார நிலையை மேம்படுத்த அமைக்கப்பட்ட ரங்கராஜன் உயர்நிலை குழுவினர் தங்களது 275 பக்க அறிக்கையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று அளித்தனர். கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டன. இதனை சீரமைக்கவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பொருளாதார வல்லுநர்கள் அரசு அதிகாரிகள் அடங்கிய உயர்நிலை குழுவை ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் தலைமையில் அமைத்தது. 24 பேர் கொண்ட இந்த குழுவினர் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆய்வுகள் மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த குழுவினர் தங்களது இறுதி அறிக்கையை இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அளித்தனர். அப்போது பேசிய முதலமைச்சர் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்பாடு குறித்து அளிக்கப்பட்டுள்ள கருத்துக்களை அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றும் கூறினார். எல்லா துறையிலும் அலசி ஆராய்ந்து கிட்டத்தட்ட 250 பக்கம் கொண்ட என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக தெளிவாக அரசுக்கு சமர்த்தியுள்ள மரியாதைக்குரிய கமிட்டியுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அரசின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகம் வளர்ச்சி பாதையை அடைய வேண்டும். அந்த வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு இதுவரை கையாண்டால் அது சிறப்பாக இருக்கும் என்ற விவரங்களை எல்லாம் உள்ளடக்கி சுருக்கமான கருத்துக்கள் இங்கே தெரிவித்திருக்கின்றீர்கள். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் வருவாய் பாதிப்பு அதிகம் உள்ள நிலையிலும் இந்த ஆண்டு வரிகள் உயர்த்தப்பட வாய்ப்பில்லை என்று கூறினார். மேலும் பொருளாதாரத்தை மேம்படுத்த இரண்டு வகையான பரிந்துரைகளை முன்வைத்து முதலமைச்சரிடம் அறிக்கை அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முறையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டால் இன்னும் 2 மாதங்களில் பழைய நிலைக்கு திரும்ப வாய்ப்பு உள்ளதாகவும் ரங்கராஜன் கூறினார். இந்த முழு அடைப்பை இருந்து விடுபெற்றால்தான் வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு வேறு பல காரியங்களை செய்ய வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் நாம் இந்த அடைப்பிலிருந்து வருகிறோமோ அவ்வளவு அவ்வளவுக்கு நல்லது. பொருளாதார நோக்கை பார்த்தா பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.